ஹலோ விவர்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் கற்றுட்ருக்கோம் அப்படின்னாலும் முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் அதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமையாக தான் இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபேஷன் இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஹாய் எவ்ரி ஒன் நான் விஜய் லாட்ரியை பற்றி நிறையா யூடியூபர் வந்து நிறையா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏப்பா லாட்ரியை பற்றி எக்கச்சக்கமான வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் லாட்ரி மட்டும் வரவே மாட்டேது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த மாதம் கண்டிப்பாக லாட்ரி வந்துடும் லாட்ரி வர்றது முக்கியம் இல்லை லாட்ரியில் சில விஷயங்கள்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்குது லாட்ரியில் முக்கியமாக ஒரு சில பாடங்கள்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது ஸோ அந்த பாடத்தை பற்றி தான் இன்றைக்கி நடத்த போகிறேன் ஐயோயோ ஏற்கனவே பாடம் பிடிக்காது படிப்பு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் யூடியூப்புக்கு வந்திருக்கேன் ஓ இம்சே தாங்க முடியல நீங்கள் பாடம் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜருக்காய்ட்டு டிஸாயிடாதீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாட்டரியில் முக்கியமான விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன் பர்டிகுலராக லாட்ரி வந்துருச்சு அப்படின்னாலே உடனே போய் கடையில் போய் பை பண்ணிட்டு வந்துடுறது தானா அப்படி கிடையாது நிறைய பேருக்கு அதாவது முன்னாடி இருந்து இருக்கிறவங்களுக்கு லாட்ரி பற்றி தெரியாமல் இருக்காது பொதுவாக ஒரு லாட்ரி பை பண்ணணும் அப்படின்னா நேராக கடையில் போய் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றது கிடையாது லாட்டரியில் லாட்டரி விற்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் என்ன கேட்கணுன்னா சுரண்டல் லாட்டரியா ஒரு நம்பர் லாட்ரியா மூணு நம்பர் லாட்ரியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சுரண்டல் லாட்ரெலாம் கம்மியான அமௌண்ட் தான் வரும் ஒரு நம்பர் லாட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நயன் வரணும் நடுவில் ஃபஸ்ட்டு நயன் வரணும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மூணு லட்ச ரூபா பத்து லட்சம் பத்து பேருக்கு வந்து தலா பத்து லட்ச ரூபா பத்து பேருக்கு தலா ஒரு லட்ச ரூபாமிக்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மட்டும் அதிகமான அமௌண்ட்டாக இருக்கும் பத்து லட்சமாக இருக்கும் ஸோ சுரண்டர் லாட்ரி இருக்குது ஒரு நம்பர் லாட்ரி இருக்குது மூணு நம்பர் லாட்ரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாலாம் இப்போ மூணு நம்பர் லாட்ரி நடத்திட்டுருக்காங்க அதாவது இந்த எழுநூத்தி பத்தொம்போது இந்த முந்நூற்றி பத்தொம்போது இந்த மாதிரி நம்பர் கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்னு இருக்கும் இப்போ அப்படி நம்பர் இருக்கிறதுல வந்து இடையில வந்து எழுநூற்றி பத்தொம்போது அப்படின்னு சொல்லி சேர்ந்துருக்கணும் ஏழு ஒரு பக்கம் லாஸ்ட்டில் ஒன்று அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சேர்ந்தாப்பில் ஏழு ஒன்று ஒம்பது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்கோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பன்னெண்டு கோடி பத்து கோடி அப்படின்னு சொல்லிட்டு பம்பர் ப்ரைஸ் கொடுப்பாங்க பொதுவாக ஒரு லாட்ரி கடைக்கு போனீங்கன்னா ஏஜெண்ட்டை பொறுத்துருக்கு கடைகளை பொறுத்துருக்கு அதிகமான அமௌண்ட் உள்ள லாட்ரியும் சில எல்லா எல்லா லாட்ரி கடையிலையும் எல்லா விதமான லாட்ரியும் இருக்கும் சின்ன சின்ன லாட்ரி பார்த்திங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்குலாம் இருக்கும் ஸோ வந்து லாட்ரியை வந்து என்ன லாட்ரி அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் லாட்ரி வாங்காதீங்க சிலது பம்பர் ப்ரைஸ் போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு போட்டிருக்காங்க கிறிஸ்துமஸ்துக்கு போடுவாங்க தீபாவளி பம்பர் ப்ரைஸ் போடுவாங்க இப்போ கேரளாலலாம் எக்கச்சக்கமாக இருக்குது கேரளாவை தான் அடுத்து வீடியோ போடுவேன் கேரளாவெலாம் நிறையா பம்பர் ப்ரைஸ்லாம் போட்டுகிட்ருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் லாட்ரி வரப்போகுது கன்ஃபார்மு தமிழ்நாட்டில் லாட்ரி வரப்போகிறது கன்ஃபார்மு அந்த லாட்ரி வரப்போகுதுனா என்னென்ன லாட்ரிலாம் வரப்போகுது என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வீடியோலாம் அடுத்து போடுவேன் அதே மாதிரி கேரளாவிலலாம் நிறையா லாட்ரி ஓடிக்கிட்டு இருக்கு சில பாடங்கள் வந்து நான் உங்களுக்கு நான் எடுப்பேன் ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்கேஸ் வந்து இப்போ ஒரு நம்பர் லாட்ரியோ இல்லை மூணு நம்பர் லாட்ரியோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளான் சரிச்சின்னு வைங்களேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு லாட்ரியை பற்றி மட்டும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் லாட்ரியவே எடுத்துக்கோங்க முந்நூற்றி பத்தொம்போது அப்படின்னு சொல்லி வருதா கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் அப்படி சொல்லி அறிவிப்பாங்க இல்லை ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸு பத்து லட்சம் இல்லாட்டி அஞ்சு ப்ரை அஞ்சு லட்சம்னு வச்சுக்கோங்க இப்போ அப்படி அறிவிக்கிறாங்கன்னா நீங்கள் லோக்கலாக அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே லாட்ரி எடுத்து நான் தமிழ்நாடு இருந்தேன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அந்த லாட்ரி எடுத்துகிட்டு போனாலே போதும் அந்த அஞ்சு லட்சத்தில் வந்து ஏஜெண்ட்டுக்கு ஒரு கமிஷன் போகும் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஜிஎஸ்டி போக மீதி தான் நம்மளுக்கு அக்கௌண்டில் ஏறும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் ஏறும் அதாவது எழுபத்தஞ்சாயிரம் பிடிச்சது போக உங்களுக்கு மீதி பேலன்ஸ் அமௌண்ட் ஏறும் இதுதான் ப்ரொசீஜர் நார்மலான ப்ரொசீஜரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் லாட்ரி எடுப்பாங்க ஒரே ஒரு லாட்ரி எனக்கு தெரிஞ்சில்ல நிறையா பேருக்கு விழுந்திருக்கு வெறும் முப்பது ரூபா போட்டுலாம் அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபாயெலாம் விழுந்திருக்கு என்னோடய ரிலேஷன் ஒரு ஆளுக்கே லாட்ரி இந்த மாதிரிலாம் விழுந்திருக்கு அந்தளவுக்கு நம்ம அதிகமாக செலவழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு டிஃபன் காசு டீ காசை செலவழிச்சாலே நம்மளுக்கு லாட்ரி விழுவும் ஸோ வந்து அதில் என்னென்னலாம் ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோவில் போடுவேன் ஸோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி இந்த லாட்ரியை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு லாட்ரி விழுந்துச்சுன்னா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோலாம் லாட்ரி உங்களுக்கு வந்து இன்கேஸ் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொதுவான கருத்து ஒன்று சொல்கிறேன் நம்ம கூட இருக்கவங்க தான் நம்ம கழுத்தை அறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ படம் எல்லாம் எக்கச்சக்கமாக பார்த்துருப்போம் ஸோ வந்து நம்மளுக்கு லாட்ரி விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம தகவல் வந்து ஆட்டும் சொல்லக்கூடாது ஃபேமிலியில் ஒரு ஆளை மட்டும்தான் கூட வச்சுக்கணும் நம்ம ஃபேமிலியில் வேணால் வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாமே தவிர மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கூட சொந்தக்காரன்லாம் கூப்பிட்டுருந்திங்கன்னா அவன் கறியே அந்த லாட்ரி வந்து வெந்து எரிஞ்சு சாம்பல் ஆகி போயிடும் ஏன் அப்படின்னா சொந்தக்காரை வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பான் அவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு அஞ்சு கோடி லாட்ரி விழுகும் அப்போ அவனை கூட கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் அவனுக்கு வந்து வரும்போதே இவனை நான் அடிச்சு போட்டு கூட அந்த லாட்டரியை தூக்கிட்டு ஓடிடுவோமா அப்படின்லாம் திங்கிங் வரும் போக பார்த்தீங்கன்னா அவன் வெந்து இப்படியே கருகுனேன்னு வைங்க அப்புறம் உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற லாட்ரியும் சேர்ந்து கருகி போயிடும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு லாட்டரி விழுந்தால் சொந்த முதல் சொல்லாதீங்க விஜய் நான் தமிழ்நாடு தான் நான் இப்போ கே கேரளாவுக்கு ஒரு ஜாப்புக்காக போயிருந்தேன் அங்கே வந்து நான் ஒரு லாட்ரி எடுத்திருந்தேன் எனக்கு லாட்ரி விழுந்துருச்சு நான் வேறு அதர் ஸ்டேட் வேறு அதை நான் எப்படி கிளைம் பண்ணுறது விஜய் அப்படின்னா ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடியாக இருந்தாலும் சரி நூறு கோடியாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்குலாம் நம்ம இந்தியாக்குள்ளே போட மாட்டாங்க அதிகபட்சமே பம்பர் ப்ரைஸு பன்னெண்டு கோடி தான் அதுக்கெலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாட்ரியை வந்து பக்குவமாக வச்சுட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவெலாம் பாருங்கள் அப்புறம் அந்த லாட்ரியை வந்து யார்டையும் சொல்லக்கூடாது லாட்ரி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாமல் ஃபேமிலியில் ஒரு ஆளை கூட்டிட்டு நம்ம லாட்ரியை எடுத்துகிட்டு போயிடணும் நம்மளுக்கு லாட்ரி விழுந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு ஜெராக்ஸ் அஞ்சு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ஃபஸ்ட்டு லாட்ரி செட்டை வந்து கண்டிப்பாக சேஃப்டியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க் புக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்றா அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன் தமிழ்நாட்டுக்குள்ள லாட்ரி வந்துருச்சுன்னா நம்ம சேனலில் லாட்ரி பற்றி மட்டும்தான் கொடி ஒட்டி பறக்கும் ஸோ வந்து நம்ம சேனலை ஸோ லாட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் சரி லாட்ரி வந்து உங்களுக்கு வேணும்னாலும் சரி லாட்ரி பெரியர்களாக இருந்தாலும் சரி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க நன்றி வணக்கம் ஹலோ விவர்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் கற்றுட்ருக்கோம் அப்படின்னாலும் முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் அதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமையாக தான் இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை கடைசி சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபேஷன் இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் கற்றுட்ருக்கோம் அப்படின்னாலும் முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் அதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமையாக தான் இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சாட்டிஸ்கேஷன் இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் கற்றுட்ருக்கோம் அப்படின்னாலும் முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் அதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமையாக தான் இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்